8Dல சாங்ஸ் கேட்க நவீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கியும் அவங்க 8D தரத்துக்கு மாத்தி யூடியூப் சேனலை அப்லோட் பண்றாங்க. மறக்காம நவீன் 8D சிஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேட்டூரின் சில விவரங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம போறது எங்க பாத்தீங்கன்னா, தண்ணி திறந்து விடுற மதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த இந்தியாவிலேயே மிக நீளமான அணைன்னு மேட்டூர் அணை தான். இந்த மேட்டூர் அணையோட நீளம் 5300 அடி, அதே உயரம் 214 அடி, அதோட அகலம் 171 அடி. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டூர் அணையின் ஆழம் 175 அடிங்க. நீரின் கொள்ளளவு 93,470 மில்லியன் கன அடி. அதை தொடர்ந்து இந்துக்கான பொருட்செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4.80 கோடி. மேட்டூர் அணையின் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டானிஷ் அணை. அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை மூலிமா எத்தனை மாவட்டங்கள் பயனடையுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 மாவட்டங்களுங்க. அதில் எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 16.05 லட்சம் ஏக்கர்கள் பயனடைகிறது. அணைக்கு நீர்வரத்து எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து காவிரி ஆற்று மூலிமா வந்துட்டுருக்கு. மேட்டூர் அணை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் WM LEC. அவரோட சிலை பார்த்தீங்கன்னா நம்ம பூங்கலை வச்சுருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். கர்னல் WM LEC இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் பொறியாளர். இவர் மேட்டூர் அணையை சிப்பி சொல்கிறாங்க. எதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் அணையை கட்டினது இவர் தான், அதனால இவர் சிலை வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த விலங்குகளில் என்னென்ன விலங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான், முதலை, பாம்பு அப்படின்னு நிறைய விலங்குகள் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான இடம். இது எல்லா விளையாட்டுமே இங்கே இருக்குது. ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஹாலிடேஸில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் விளையாண்டு போகலாம். நான் உடனே அவன் யாரும் நினைக்கமா
கீழே அவனே விட்டோம். ஓ டேய் எங்க அப்பா அவனே ஏறி விடுவான். குடிவா இருக்கும் கால் நேரம் ஆகிடும், கால் நேரம் வச்சிருமா என்னாச்சுட்டாத பல்ல கவுத்துக்கிட்டு தள்ளுறாடி கொடுத்த பல்ல கடிச்சுட்டு தள்ளுறான. நீ கூட நான் முடிச்சுக்கேன். கரெக்டா பிடிச்சிருக்கா இதுவரைக்கும் இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற இடமும் விலங்குகள் இருக்கிற இடத்தையும் தான் பார்த்தோம். இப்போ நம்ம போகிறது எதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விடுற மதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதே மாதிரி இன்னொரு மதம் இருக்கு, வாங்க அதையும் போய் பார்க்கலாம்.
ரெண்டு மதம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த மேட்டூர் அணையோட ஃபுல் வியூவையும் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனமான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.